ஆவியின் கனியா ஆவியின் வரங்களா எது முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் தெய்வமா ஒரு சக்தியா? பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு இயேசு மட்டும் போதுமா, பரிசுத்த ஆவியானவரும் அவசியமா? இணைந்திருங்கள் எங்களோடு. உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால விசேஷவனமாய் போதுகர் சார்ல்ஸ் ராஜ்குமார், போதுகர் தாஸ்குமார் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஒரு காலாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போவோம். பாஸ்டர், இந்த வாரத்தின் பாடத்தை துவக்கி வைங்க. நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த 2017 முதல் காலாண்டில் நாம் ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே நாம் 12 பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டில் பரிசுத்த ஆவியானவரும் பக்தி வாழ்வும் என்ற தலைப்பிலே பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடங்களை ஃப்ராங்க் ஹேசல் என்ற ஊழியக்காரர் தயாரித்திருக்கிறார். மிக அருமையான முறையில் பாடங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆவியானவர் குறித்து நம் அநேக நேரங்களிலே கேள்விகள் கேட்பதும் உண்டு. அப்படி கேள்வி கேட்கிற அநேகருக்கு இந்த காலாண்டு பாடங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இந்த முதல் பாடம் தலைப்பு என்னவென்றால், ஆவியானவரும் வார்த்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மிகவும் தெளிவாக வசனத்தை அடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தலைப்பும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரை பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஆவியானவருடைய பங்கை நாம் இங்கு விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாஸ்டர் மனப்பாட வசனத்தை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதில் மேலே அந்த 15 வசனத்தை பார்க்கும் பொழுது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை வெளிப்படுத்துகிறது தான் தேவ ஆவியனுடைய ஒரு முக்கிய பணியாக இருக்கிறது. குறிப்பாக ஆவியனுடைய பணியை இங்கே அறிமுகத்தில் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை அறிந்து கொள்ளுகிறது நம்முடைய ரட்சிப்புக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த பரிபூர்ணமான சித்தம் நாம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே. அதனால தான் அவரை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிறோம். அவருடைய பணி என்ன என்றால் எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதான உந்துதலையும் அவர் கொடுக்கிறார். அதன்படி நடக்கிறதற்கு ஏதுவான பலனையும் ஆவியானவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது முடிவிலே ஆண்டவர் நம்மை அவருடைய மகிமைக்குள்ளாக ஏறெடுத்து கொள்ளுகிறார். அதற்கு நம்மை மகிமைக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நபராக ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இந்த அறிமுகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை மனிதரிடத்தில் கொண்டு செல்கிறார் என்பதை எதை வைத்து நாம் உறுதிப்படுத்த முடியும்? தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனோடு நேரடியாக உறவு வைத்திருந்தார். நேரடியாக பேசக்கூடிய ஒரு பாக்கியம் மனுக்குலத்திற்கு ஆதியிலே இருந்தது. முகமுகமாக பேசுகிற தேவனுடைய குரலை கேட்கிற ஒரு பாக்கியம் ஆதாமியவால் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாவம் மனுக்குலத்திலே நுழைந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த உறவை பிரித்ததோ, அப்பொழுதே தேவனோடு இருந்த தொடர்பு மனுக்குலத்திற்கு அற்றுப்போனது. ஆக ஆண்டு நினைச்சுகிறார் ரெண்டு முக்கியமான வழிகளின் மூலமாக, அதாவது ஆவியானவருடைய இரு பெரும் பணிகள் செயல்பாடுகள் என்று கூட நாம் சொல்லலாம். அது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், வெளிப்பாடு மற்றும் ஆவியானவரின் ஏவுதல் அல்லது அகத்தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன்
பாவத்தினால் தேவனோடு இருந்த உறவை அவன் அற்றுப்போய் தொடர்பு அறுந்து போனது. அப்போ அந்த சமயத்தில் ஆண்டு நினைச்சுகிறாரு, பல வழிகளிலே பேசுகிறான். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 1:20 படித்தால் தேவன் இயற்கையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று இயற்கையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனங்கள் சொப்பங்களின் வழியாக அப்படியும் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமதை என்னாகும் 12:6 வாசிக்கலாம். மட்டுமல்ல, இந்த எல்லா வெளிப்பாட்டிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர்தாமே ஒரு சிறப்பு வெளிப்பாடாக வந்து நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வேதம் இருக்கிறதே, இந்த வேதமும் தேவனுடைய வெளிப்பாட்டின் ஒரு பகுதி தான். ஆக இப்படி கிடைக்கிற வெளிப்பாடுகளை தேவனை மனிதன் தன்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தனக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை தான் அவனுக்கு தேவ காரியங்களை வெளிப்படுத்த முடியும். இதைத்தான் வெளிப்பாடு, தேவன் கற்றுக் கொடுக்கிறவைகளை வெளிப்படுத்துகிறவைகளை வெளிப்பாடு என்று சொல்கிறோம். அதற்கு மேலாக ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், அகத்தூண்டுதல் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ரெண்டு முக்கியமான காரியங்கள், வெளிப்பாடு, அகத்தூண்டுதல். பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, வேதத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசன ஆவியினுடைய ஆரம்பம் எங்கிருந்து வருகிறது? அதான் இன்னைக்கு பாஸ்டர் நல்லா சொன்னாங்க, இந்த அகத்தூண்டுதல், அதை இன்ஸ்பிரேஷன் என்று சொல்றோம் இல்லைங்களா, அது தானாக ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிறது இல்லை, மேலிருந்து ஒரு சக்தி, அதை தான் நாம் சொல்லுகிறோம் தேவனுடைய ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த இன்ஸ்பிரேஷனை வந்து ரெண்டு வார்த்தையில் நாம் விவரிக்கலாம், தாட் இன்ஸ்பிரேஷன், வேர்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் 10 ஆண்டவரே துல்லியமாக எழுதி கொடுத்தார், அதில் யாதொரு மாற்றமும் இல்லை. அதை வந்து வேர்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அதை எத்தனை டைம் ஆண்டவர் வந்து எழுதி கொடுத்தாலும் அது ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் தாட் இன்ஸ்பிரேஷன் என்று நாம் எதற்கு சொல்லுகிறோம் என்றால், தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அல்லது எந்த மனுஷனுடைய ஆவியை ஆண்டவர் ஏவுகிறாரோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தி அவர் வந்து வேத வசனத்தை எழுதுகிறார். ஆனால் அந்த சாராம்சம், தேவன் கொடுக்கும் அந்த மைய கருத்து மாறாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பேதுரு மிக அழகாக சொல்கிறார். 2 புத்தகம் 1 அதை 19:21 நாம் பார்த்தால் இந்த கருத்து என்ன என்பது தெரியும். இதை சொல்லும் பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, பின்னர் சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் முன்பு அறிவிக்கிறார். இப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையில தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. இது யாரை பற்றிய தீர்க்க தரிசனம் என்றால் கிறிஸ்து இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். அவர் தம்முடைய ரட்சிப்பை எப்படி நிறைவேற்றுவார், ஏனென்றால் இன்னைக்கு பாடமே அப்படிதான் நாம் படிக்கிறோம், ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும், அந்த கர்த்தருடைய வார்த்தை வேற யாரும் இல்லை, அது கிறிஸ்து தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கும் பொழுதும் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அது வார்த்தையானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையானவரை ஆவியானவர் பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைதான் இங்கு பேதுரு சொல்லும் பொழுது 20 சொல்றாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுயதோற்றமுடைய பொருளாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படின்னா ஒரு அர்த்தத்தோடு ஆண்டவர் பேசுறாருன்னா அதுக்கு பின்னணியில ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதை கடைசியா சொல்லி முடிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. அப்படின்னா இது தேவனுடைய சித்தம், ஆவியனுடைய உந்துதல், இதை தான் வந்து அகத்தூண்டுதல் என்று பாஸ்டர் விளக்கி சொன்னார். அருமையான ஒரு பாடம், ஒரு சிறிய இடைவெளிக்காக மீண்டும் சந்திப்போம். மாணவர்களே, இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போலாமா? வேதம் ஒரு 40 மேலாக ஏவப்பட்டு எழுதினதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஏவப்பட்டு எழுதினவர்கள் என்ன ஒரு மன பாங்கோடு இருந்தாங்களோ அதே போல அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறவர்களுக்கும் என்ன அவசியம், என்ன மனப்பான்மை இருக்க வேண்டும்? வேதாகமத்தை எழுதின அந்த 40 அதில் படித்தவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க இருந்தாங்க, ஆடு மேய்த்தவர்கள், மாடு மேய்த்தவர்கள், அரசர்களாக இருந்தவர்கள், எளிமையான வேலை செய்த மீன் பிடிக்கிறவர்கள், இப்படி அநேகர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே ஆவியானவரால் தொடப்பட்ட பொழுது அவர்கள் மிக அழகாக அந்த பாச சொன்னது போல கருத்து ஏவுதல், ஆவியானவர் அவர்களை தொட்டார், சிந்தையை தொட்டார், அவர்கள் அழகாக நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி இவைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே தாழ்மையின் சிந்தையோடு, இது கர்த்தருடைய வார்த்தை என்ற தெய்வ பயத்தோடு இந்த புத்தகத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இது
ஆண்டவர் இயேசுவே என்னோடு பேசுகிறார் என்ற ஒரு தாழ்மின் சிந்தையோடு நாம் இதை ஏற்றுக்கொண்டு நாம் இதை பின்பற்ற முயற்சிப்போம் என்று சொன்னால், அந்த நாற்பது எழுத்தாளர்கள் பயன்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்ம என்ன செய்வார், பயன்படுத்துவார். வேதத்தில் வாசிக்கிற உபாகமம் 29:29 படித்தால், மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளும் நமக்கும் நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது எனக்கு உரியது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் உரியதுன்ற அந்த ஏற்பு சிந்தனையோடு நம்ம இதை படித்தோம் என்று சொன்னால், அவை என்ன செய்வார், இதை நாம் புரிந்து கொண்டு இதை பிறருக்கு அறிவிக்க நம்மை பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றாங்க, அவங்க எல்லாரையுமே ஆவியானவர் பயன்படுத்துறது இல்லையா? இல்லை, இப்போ ஏன்னா எந்த கண்ணோட்டத்தில் ஒரு மனுஷன் வேதத்தை கவனிக்கிறான் என்பது அவசியம். ஏனென்றால் முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து மனத்தாழ்மையா, இன்னைக்கு சிலர் வந்து மீட்டுமையான சிந்தையோடு வேதத்தை எடுத்து படிக்கிறாங்க, அவர்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாய் ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார், கிரியை செய்ய மாட்டார். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமே என்றால் அங்கு மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணோட்டத்தில் நம்ம வந்து நம்மளை ஆண்டவருக்கு மனத்தாழ்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் ஆவியானவர் கிரியை செய்வார், அப்போ தான் அந்த வேத வசனத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வேத ஞானம் அகந்தை கொண்டு வருமா? அதாவது சுய ஞானத்தோடு படிக்கிறவர்களுக்கு இந்த வேதம் என்ன செய்யும், அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நான் நன்றாக பேசுகிறேன். சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி பேசினேன், அவ்வளோ நேரம் பேசினேன், எல்லாரும் அசையாமல் கேட்டாங்க. அதாவது பேசுகிறது யார், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். வேதத்தை நாம் தாழ்மையோடு படிப்போம் என்று சொன்னால் பைபிள் என்ன சொல்லுது, அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம், அதை தினந்தோறும் ஆராயும் பொழுது நம்ம நற்குணசாலிகளாக மாறுகிறோம். நம்ம வேதம் ஒரு நாள் நமக்கு அகந்தை கொடுக்கவே கொடுக்காது. நம்முடைய சிந்தையில் பிரச்சனை இருக்கு, சுய சிந்தை இதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்ன, நம்முடைய இருதயத்தில் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அந்த பெருமைக்கான காரணம். அதை இன்னொரு வகையிலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் மிகுதி, அந்த ரகசியம் மிகுதியாய் இருந்தது என்று பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் அவனுக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்க. அருமையான எடுத்துக்காட்டு. நம்ம பாடத்துக்குள்ள தொடர்ந்து போவோம். என்னன்னா 1500 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த பைபிளை வந்து உருவாக்குவதற்கு. இதுல ஆண்டவருடைய பங்கு என்ன, மனிதனுடைய பங்கு என்ன, இவனுடைய முயற்சி எப்படி இருந்துச்சு? இங்கே முதலாவதாக பங்கு யாருடையது அப்படின்னா தேவனுடைய பங்கு தான். ஏன்னா விழுந்து போன மனுகுலத்தை மீண்டுமாக அந்த ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து அவனை நிறுத்த வேண்டும். எதில் அப்படின்னா தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும். ஏனென்றால் விழுந்து போன மனுஷன் எதிலிருந்து விழுந்து போனான் என்றால் தேவ நீதியிலிருந்தும் தேவனுடைய பரிசுத்த தன்மையிலிருந்தும் அவன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். இந்த பணியை எப்படி ஆவியானவர் செய்கிறார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை எவ்வளவு தூய்மையானது, அது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை யுகங்கள் எங்கிலும் மனுஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தான் எபிரேயர் 1:1 சொல்லும்பொழுது பூர்வ காலங்களில் பங்கு பகையாகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம். அதை இன்னும் வேதத்திலே அழகாக நம் பல்வேறு இடங்களிலே பார்க்கும் பொழுது பேதுரு அதை வலியுறுத்துகிறாரு, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அதை வலியுறுத்துறாங்க. ஆனால் இந்த பங்கு தேவன்டந்து மனுஷன் கிட்ட வரும்பொழுது மனுஷனுடைய ரோல் அல்லது தீர்க்கதரிசியுடைய பங்கு என்ன என்பதை மீகா எழுதுகிறார். பாருங்க 3:8 மிக அழகாக சொல்லுகிறார், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும். அப்போ இவன் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், நோக்கம் என்ன, ஆவியானுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா பாவத்தை சுட்டி காட்டுவது, எது பாவம் நீதியை அங்கு பிரித்து காண்பிக்கிறது ஆவியானுடைய வேலையா இருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லும்பொழுது இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்துடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆவியினால நிரப்பப்படுறது ஏதோ புதிய ஏற்பாட்டு கான்செப்ட்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டுத்தான் கர்த்துடைய வார்த்தையை அவன் எழுதினான் என்றும் அவன் பிரசங்கித்தான் என்றும் பார்க்கிறோம். அதற்கு இங்கு மீகா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பாவத்தை அறிவிக்கிறதும் அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறதும் இன்னைக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு எளிமையுமா யாரும் வந்து இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை சுட்டி காட்ட முடியாது, தெரியாது. ஆமா, அந்த மனிதன் முதலாவதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவன் நியாயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் இவர் சொல்றார், அவர் அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு ஏதுவான பலன் எனக்கு கிடைத்து விட்டது. ஏதோ ஆவியானவர் அறிவிக்கிறவர் மாத்திரமல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இல்லை,
ஆவியானவருடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா, அவர் நம்மேல் இறங்கும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்பது தான் அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது. அதை தான் பவுலம் 1 Corinthians 2:9-13 சொல்கிறாரு, நாங்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம், மறைவானவைகளை எல்லாம் தேவ ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், அதை நாங்கள் தேவ ஆவியினாலே வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற கருத்தை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு காரியம், ஒரு நிலையை ஏற்படுத்துகிற ஒரு காரியம், இது எல்லாமே வேதத்துக்கு தான் கடைசியாக முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கத்தக்கதாக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஒருவேளை தலைக்கில இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? அதாவது பொதுவாக வேதாகம கருத்துக்கள் நான் செய்கிற செயல்களுக்கு ஒத்துப்போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில சமயம் என்ன பண்ணணும்னா, யாரையாவது தாக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை தேடி எடுத்து அதை பேசுறதுக்கு முயற்சி பண்றது, அது தவறு. தாக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம செய்யற ஒரு வெளியே வரக்கூடாது குற்ற செயலை மறைக்கிறதுக்காக வேத வசனத்தை புரட்டி, வசனத்தை நமக்கு ஏற்றாறு போல வளைத்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, வசனத்திற்கு ஏற்றாறு போல நாம் என்ன செய்யணும், வளைந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்கம் நமக்கு தேவை. அதான் பைபிள் வசனம் பாருங்க, சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனங்கள் பேதையை ஞானியாக்கும். அப்போ அந்த ஞானம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நாம் அதற்கு இசைந்து கொடுக்கும் போதுதான் நம்ம அப்படி ஆக முடியும். ஒரு இடைவேளைக்கு மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போலாமா? வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு இசைவாக தான் நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி பாஸ்டர் அழகா சொல்லியிருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்ற கண்ணோட்டத்தில் எப்படி படிக்கலாம் அவர்? நிச்சயமா, அதான் பாஸ்டர் சொன்ன அதே கண்டினியூட்டியில் நம்ம பார்ப்போம். நாம் வந்து தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக தான் ஆவியானவர் கிரியை செய்கிறார், அதற்காக தான் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்படுகிறது. எப்பவுமே நான் விசுவாசிக்க இதை கற்றுக் கொடுப்பேன். யோனாவுடைய வாழ்க்கையில் முதல் விசை கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, ஆனால் அவன் நினிவேவுக்கு போக வேண்டியவன் தர்ஷுவுக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி, அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் நோக்கத்தை மறந்தவனாக அவன் வேறு திசையாய் போன பொழுதும் ஆண்டவர் அவனை மாற்றினார், சூழ்நிலைகளை மாற்றினார், இயற்கையை கொண்டு அவனோடு பேசினார், மக்களை கொண்டு அவனோடு பேசினார், புறஜாதியார்கள் பேசினார்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக இரண்டாவது விசை வார்த்தை அவனுக்கு வந்தபொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை மாறவில்லை. அங்க மாற வேண்டிய தீர்க்கதரிசி யார் அப்படின்னா யோனா தீர்க்கதரிசி தான். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. முதல் விசை கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் இரண்டாவது விசை வந்தாலும் அதை நம்மை மாற்றுகிறதற்காகவும் நம்முடைய குணத்தை பரிபூர்ணப்படுத்துகிறதற்காகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை இங்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது பவுல் நல்ல லெசனில் கொடுத்துருக்காங்க. எபேசு சபைக்கு சொன்ன ஒரு ஆலோசனை தான் இங்கே பார்க்குறோம். 4 திருச்சபையோடு அவர் பேசுகிறாரு. பேசும் பொழுது இங்கே 18 புத்தியிலே அந்தகாரப்பட்டு, ஆவியானவர் அங்கே இல்லை என்றால் ஒரு மனுஷனுடைய புத்தி என்ன ஆகிறது, மங்கி போகிறது, இருள் அடைந்து போகிறது, பாவம் நிரம்பி விடுகிறது, அசுத்தம் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. அதனால் நீங்கள் அவ்விதமாய் புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாக நீங்கள் இராதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறதற்கு ஏதுவாக இருதய கடினம் என்று அடுத்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. எந்த மனுஷனுடைய புத்தி அந்தகாரப்படுகிறதோ அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுது, கடினப்படுகிறது. அவன் ஆவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனாக மாறி விடுகிறார். அதனால்தான் ஸ்தேவானம் கண்டிக்கிறாரு, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இங்க பவுல் இங்கு சொல்லும் பொழுது அதே அதிகாரத்துல 23 சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. எதுக்கு இந்த புதிய ஆவி என்பதை கீழே சொல்றாரு பாருங்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த மனுஷன் எப்போ வருவார் என்றால் ஆவியானவர் உள்ளே வரும்பொழுதுதான். ஏன் அப்படின்னா, இதே 2 பவுல் சொல்றாரு, முந்தின மோசம் போக்கக்கூடிய மனுஷனுடைய நிலைமையை பேசுறாரு. அங்க சொல்லும் பொழுது இந்த லோகத்தின் அதிபதியாகிய இப்பிரபஞ்சத்தின் ஆவியினால் நீங்கள், தேவனுடைய ஆவினால் நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் முற்காலத்திலே, பாவத்திலே வாழ்ந்த காலத்திலே. ஆனால் இப்பொழுது நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதை எதற்கு சொல்றாருன்னா, ஆவியானவருக்கு தான் சொல்றார், புதிய ஆவி உள்ளவர்களாகி. அப்போ ஆவியானவர் கற்பிக்கும் பணி என்ன அப்படின்னா, நீதி, பரிசுத்தம். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விதமாக தான் நோக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம்.
அது எப்படி சாத்தியமாகிறது? ஏன்னா நம்ம மாம்சமான ஒரு சிந்தனையில் இருக்கிறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஒன்றுக்கு இந்த 2:13-14 வசனங்களில், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்தாவியனுடைய துணை இல்லாமல் சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பரிசுத்தாவியை நமக்கு உதவி செய்யாமல் சத்தியத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படவும் ஏற்படாது. ஆகவே பரிசுத்தாவினுடைய துணை கொண்டுதான், பரிசுத்தாவியை சார்ந்துதான் நம் வேதத்தை என்ன செய்யணும், விளைக்கொள்ள முடியும். அதான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தின்னா பரிசுத்தாவியினர் கொண்டுதான் இந்த பரிசுத்த எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். மனுஷ ஞானத்தினால நான் படித்திருக்கிற படிப்பை கொண்டோ அல்லது இத்தனை ஆண்டுகள் நான் அந்த சபையில் இருக்கிறேன் என்பதற்காகவோ நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆவியானவர் துணை நமக்கு தேவை. அதான் ஆவிக்குரியவைகளை ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ண வேண்டும். அதில் வந்து இன்னொரு காரியத்தையும் பாஸ்டர் சொன்ன கருத்தோடு ஆட் பண்ண விரும்புகிறேன். சம்பந்தம் பண்ணி காண்பிக்கிறோம் என்றால் முரண்பாடாக இன்னொரு இடத்துல ஆவியானவர் பேச மாட்டார். அதான் பவுலுடைய கருத்து. நாங்கள் ஏதோ புதிதாக நாங்கள் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் கொடுக்குறோம், பழைய ஏற்பாட்டிற்கு முரண்பாடான காரியங்கள் என்று மனுஷர்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ன கூடாது. ஏன்னா இன்னைக்கு லெசனோட இதே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இட் இஸ் இன் எப்படி சொல்றது, ஒன் அகார்ட் என்று பார்க்கிறோம், ஒரே விதமாக இருக்கிறது. அதை ஒத்தே ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய என்னென்ன ஆசைகள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையா இருக்கிறது? இன்னைக்கு வந்து பிரச்சனையே வந்து சுயம்தான். ஆசை என்பது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது. ஒரு சிறு குழந்தை கையில இருக்கிறத நீங்க பிடுங்க பிரயாசம் எடுத்தீர்கள்னாலும் உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அழ ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அந்த சுயம் என்பது பிறப்பிலிருந்தே ஒரு மனுஷனுடைய ஒரு குணமாக இருக்கிறது. மறுபடியும் அந்த குழந்தை கையில் அதை கொடுத்த பிறகுதான் அது என்ன ஆகுறது, அமைதல் ஆகிறது. அது போல மனுஷனுடைய ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், ஜென்ம சுபாவமானது தனக்கென்று சில விருப்பங்கள் இருக்கிறது. அந்த விருப்பங்களை அவன் விரும்பும் பொழுது அங்க ஆவியானவர் என்ன பண்ண முடியாது, கிரியேட் செய்ய முடியாது. முற்றிலுமாக ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னை ஒப்பு கொடுத்தால் ஒழிய ஆவியினுடைய சிந்தையை நாம் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அதனால் ஆவியானவர் நம்மில் கிரியேட் செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ தான் ஒரு விருப்பத்தை நம்மில் உண்டு பண்ணுவார். அந்த விருப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தும் என்று நாம் பார்க்குறோம். அர்ப்பணிப்பு அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த காலத்தில் 1500 காலத்தில் ஒரு பைபிளை கம்பைல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமாக ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நமக்கு பைபிளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆவியான நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு எனக்கு இனிமே வந்து வேதாகம தேவைப்படாது, ஆவியானவர் நேரடியாக பரலோகத்துல பேசுறாரே, ஒருவேளை நமக்கு இமீடியட் எல்லா காரியம் கொடுக்கப்படுன்னு சொல்லி நம்ம அந்த யோசனையை நம்ம சொல்லும்போது எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது? அதாவது இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் இது ஆவியானவருடைய யுகம், நம்ம இருக்கிற காலம் ஆவியானவருடைய காலம். நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய சீடிஸ் நீங்கள் சில பெண்டெகாஸ்டல் சீடிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தொடங்கும்போது எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இப்படி தான் தொடங்குறாங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது என்ன, பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ண தொடங்கினார். ஆனால் நம்ம ஆட்கள் பணையர் நினைச்சாங்க ஆவியானவர் என்ன அர்த்தம்னா, வேதத்திற்கு அவ்வளோ முக்கியம் இல்லை, ஆவியானவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்பது போல இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்கள், 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஓ, ஆவியானவருக்கு முக்கிய இடம் உண்டுதான். ஆனால் வேதத்தின் இடத்திற்கு மேலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவியானவர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் என்று அர்த்தம் இல்லை. அந்த ஆவியானவர் என்ன செய்வார், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள இந்த வார்த்தை இயேசுவுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அருமையான ஒரு பாடம். ஆவியானுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு கிறிஸ்துதான் சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்புக்காக நிகழ்ச்சி மூலமாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.